அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/1/2024 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 23 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:32 தனு லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம், இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை காணப்படும். ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். சுயமுயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது அமைதியான அணுகுமுறை வேண்டும். அணுகுமுறையில் நல்ல சூழ்நிலை உருவாகும். நிதியிலமையை பொறுத்தவரை போதிய பணம் காணப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம். உங்களது இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்காது. என்றாலும் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவைப்படுகிறது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்க உங்களது செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சவால்கள் நிறைந்து காணப்படலாம். பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ளும் நேரலாம். இதனால் உங்களது துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படும். நிதியிலமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவு. வீட்டு புனரமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகி பண செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். உங்களது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே காணப்படுகிறது. உங்களது செயல்களை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். சில பணிகள் நிலுவையில் நிற்கலாம். இன்று சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நீங்கள் வருத்தமான மனநிலையில் காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு எழலாம். இதனால் முரண்பாடு ஏற்படும். இன்று இருவரும் பரஸ்பரமாக பேசி தீர்வெடுக்கலாம். நிதியிலமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாயாருக்கு சிறிய உடல்நலக் கோளாறு காணப்படலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று இனிமையான நாளாக அமைகிறது. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களது செயல்களை எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்டமான நாள். பணியை பொறுத்தவரை செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து தருவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதியிலமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். வங்கி இருப்பு உயரும். நீங்கள் புதிய முதலீடுகளை செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்காது. பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது.
பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். கவனம் மற்றும் சிறப்பான திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது நிலையான உறவிற்கு நல்லது அல்ல. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் புழக்கம் போதிய அளவு காணப்படாது. கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் ஏற்படலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்காது. முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு காணப்படாது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் வளர்ச்சி காரணமாக நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வீர்கள். பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது வன்மையாக நடந்து கொள்வீர்கள். பதட்டம் இல்லாத நல்லுறவை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படாது. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் இரத்த அழுத்தத்திற்கு வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமாகவும் நகைச்சுவை போக்கை மேற்கொண்டால் நன்மையை கொடுக்கும். பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும். இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் மற்றும் பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாளாக அமைகிறது. குறைந்த முயற்சியில் அதிக வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்வீர்கள். இது சக பணியாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இது அவரை மகிழ்விக்கும். எனவே பொதுவாக இருவரிடத்திலும் மகிழ்ச்சி காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தேக ஆரோக்கியம் திருப்திகரமானதாக காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை ஒழுங்காக உற்சாகத்துடன் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக உறவின் மதிப்பை உணர முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு நிதி காணப்படுகிறது. பண தேவைகளை பூர்த்தியடைய அது உதவும். நீங்கள் அதிக அளவில் பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நல்ல பலன் தர சாதகமானதாக அமைய வேண்டியது. கடினமாக உழைத்து முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. பணியை பொறுத்தவரை பரபரப்பான பணி சூழல் காணப்படுகிறது. ஓய்வெடுக்க நேரம் காணாது. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் நல்லுறவு பராமரிக்க தவறாதீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை வங்கியில் கணிசமான தொகையை பராமரிக்க இயலாது. செலவுகள் காரணமாக கையிருப்பு பணம் கரையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியின்றி காணப்படுவீர்கள். இதனால் பதட்டம் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். தைரியம் இழக்கக்கூடிய வகையில் கடினமான சூழ்நிலை காணப்படலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் இன்று திட்டமிட்டு மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள். இது உங்களது உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தும். துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைகிறது. முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு இடையே நல்ல நல்லுறவை புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் திருப்தி காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.